விரிவான செய்திகள். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் அமைக்கப்பட்டுள்ள ஆரோக்கிய வனம் மற்றும் குழந்தைகள் ஊட்டச்சத்து பூங்கா, ஆரோக்கிய குடில்கள் மற்றும் அங்காடி வளாகத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். இரண்டு நாள் பயணமாக குஜராத் மாநிலம் சென்றுள்ள பிரதமர் இன்று காந்தி நகரில் அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான மறைந்த கேஷுபாய் பட்டேலின் இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதுடன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அப்போது கேஷுபாய் பட்டேலுடனான தமது நீண்டகால தொடர்புகளை பிரதமர் நினைவு கூர்ந்ததாக கேஷுபாய் பட்டேல் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் பிரபல குஜராத்தி பாடகருமான மகேஷ் கனோடியா மற்றும் அவரது சகோதரர் நரேஷ் கனோடியா மறைவை ஒட்டி அவர்களது இல்லத்திற்கும் சென்ற பிரதமர் அவர்களது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து நர்மதா மாவட்டத்தில் உள்ள கெவாடியா சென்ற பிரதமர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான ஆரோக்கிய வனத்தை திறந்து வைத்தார். அங்கு வளர்க்கப்படும் நூற்றுக்கணக்கான மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகை தாவரங்களை பார்வையிட்டதுடன் இந்த தாவரங்களின் பயன்பாடு மற்றும் முக்கியத்துவம் குறித்து கேட்டறிந்தார். அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அங்காடி வளாகத்தையும் பிரதமர் திறந்து வைத்து அங்கு கண்காட்சி மற்றும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்களையும் பார்வையிட்டார். அதன்பின் சிறுவர்கள் ஊட்டச்சத்து பூங்காவை திறந்து வைத்து அங்கு நிறுவப்பட்டுள்ள சிறுவர் ரயிலிலும் பிரதமர் பயணம் செய்து அங்கு இடம்பெற்றுள்ள கண்காட்சியை பார்வையிட்டார். அங்குள்ள கலையரங்கில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு தொடர்பான மெய்நிகர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான நிபுணர்களின் விளக்கம் குறித்த காணொலி நிகழ்ச்சியும் பிரதமர் பார்வையிட்டார். குஜராத் ஆளுநர் தேவ்ரத், முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோரும் பிரதமருடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.